பெற்ற தாய்தனை மகமறந்தாலும் பிள்ளையை பெறும் தாய் மறந்தாலும் உற்ற தேகத்தை உயிர் மறந்தாலும் உயிரை மேவிய உடல் மறந்தாலும் கற்ற நெஞ்சகம் கலை மறந்தாலும் கண்கள் நின்று இமைக்க மறந்தாலும் நற்றவத்தவர் உள்ளத்திலிருந்து ஓங்கும் நமச்சிவாயத்தை நான் என்றும் மறவேனே. ஞானத்தை பாலாக்கி எனது பசியை போக்கிய என் தாய் திருமதி பிரியாமணிக்கும் ஆத்தியாத்மிக நிதி சேனல் உறுப்பினர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இதற்கு முந்தைய பதிவில் அரசர் சந்தனுவுடைய சந்தேகத்தை பற்றி பார்த்தோம். அதை பார்க்காதவர்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் முந்தைய வீடியோட லிங்க் கொடுக்குறேன். மேலே கார்ட்ஸ்லையும் இப்போ டிஸ்பிளே ஆகும், அதை பார்த்துட்டு இந்த வீடியோக்குள்ளே வாங்க. தன் முன் நிற்கக்கூடிய பெண் அழகோவியமாக காட்சி அளிக்கிறாள். அவளுடைய அழகில் மயங்கிய அரசர் சந்தனு அந்த பெண்கிட்ட என்ன கேட்குறார்னா, கண்ணியே, ஆம் எனில் கடிக்கொள் பான்மையை, என்னின் மற்ற உயர்ந்தவர் இல்லை மண்ணின் மேல், உன் நினைவு உரையென உசாவினான் இகழ் மின்னிலை வடிவு கொள்வேள் வேந்தர் வேந்தனே அப்படின்ற பாடல் நமக்கு என்ன உணர்த்துதுன்னா, அரசர் சந்தனு சொல்றார், இந்த பூமியில என்னை காட்டிலும் சிறந்த ஒருவன் கிடையாது, உனக்கு திருமணம் ஆகவில்லை என்றால் என்னை மணந்து கொள், என்னை மணந்து கொள்ள உனக்கு அனைத்து உரிமையும் உண்டு, என்னை திருமணம் செய்து கொள்வாயா அப்படின்னு அரசர் சந்தனு கங்காதேவியை கேட்கிறார். அரசர் சந்தனுவுடைய கருத்தை உணர்ந்த கங்காதேவி என்ன சொன்னாங்கன்றத வெள்ளியார் ரொம்ப அழகா நமக்கு சொல்லியிருப்பார். இருந்து மெய் நடுங்கிட யாது யாது நான் புரிந்தது, பொருத்தியேள் புணர்வள் உன்புயம், பரிந்தனை மறுத்தியேள் பறிவொடு அன்றுனை பிரிந்து அகன்றிடுவேன் இப்பிறப்பு மாறியே. கங்காதேவி அரசர் சந்தனு கிட்ட என்ன சொல்றாங்கன்னா, அரசே, நீங்கள் என்னை திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்றால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கு, நான் என்ன செய்தாலும் அதற்கு ஏன் எதற்கு அப்படின்ற கேள்விலாம் கேட்கக்கூடாது, இதையே செய்கிற இப்படியே செய்கிற அப்படின்லாம் கேள்வி கேட்கக்கூடாது, நான் செய்யக்கூடிய விஷயங்கள் சில நேரங்களில் உங்களுக்கு பயத்தை கூட ஏற்படுத்தும், அப்பையும் நான் ஏன் அந்த விஷயத்தை செஞ்சேன்னு நீங்கள் என்கிட்ட கேட்கக்கூடாது அப்படின்றாங்க. ஒருவேளை இந்த நிபந்தனையை மீறி நான் ஏன் இதை செஞ்சேன் அதை செஞ்சேன்னு கேட்டிங்கன்னா அன்றோடு நான் உங்களை விலகி விடுவேன் அப்படின்றாள் கங்காதேவி. அதற்கு அரசர் சந்தனுவுடைய பதில வில்லியாருடைய பாடல் வரிகளில் பார்ப்போம். எனதுயிர் அரசு வாழ்வு என யாவையும் நினது நின் ஏவலின் நிற்பன் யானென வனிதையை மறுட்டினான் மன்றல் எண்ணியே தனதனும் நிகரிலா தனமகீபனே. குபேரருக்கு இணையான செல்வத்தை கொண்டவர் அரசர் சந்தனு. அரசர் சந்தனு என்ன சொல்றாருன்னா, பெண்ணே, என்னுடைய அரசு, என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய உயிர் எல்லாமே உனக்கு தான், நீ என்ன சொன்னாலும் அதற்கு கட்டுப்பட்டு வாழ்வேன், என்னை திருமணம் செய்து கொள் அப்படின்னு எதைப்பத்தியும் யோசிக்காம கங்காதேவிக்கு அரசர் சந்தனு வாக்கு கொடுத்துறார். அடுத்து கங்காதேவிக்கும் அரசர் சந்தனுக்கும் திருமணம் நடக்குது, அதை வில்லியாருடைய பாடல் வரிகளில் பார்ப்போம். அருமறை முறையினால் அங்கி சான்றென திருமணம் புரிந்து உளம் திகழ வைக்கினான் ரதியும் மதனும் அல்லது இல்லை மற்ற ஒருவரும் உவமை என்று உலகு கூறவே. மறை அப்படின்னா வேதம்னு பொருள். வேதத்தில் சொல்லப்பட்டபடி அக்னி சாட்சியாக வச்சு இவங்களுக்கு திருமணம் நடக்குது. இவங்களை திருமண கோலத்தில் பார்க்குறதுக்கு ரதி மாதிரியும் மன்மதன் மாதிரியும் இருக்கிறாங்களாம். இவங்க ரெண்டு பேர்த்தையும் வேற யாரோடு ஒப்பிட்டு பேச முடியாதான். உலக மக்கள் எல்லாரும் போற்றும்படி அவங்களுடைய திருமணம் நடந்துச்சு. இந்த வீடியோவில் நான் சொன்ன தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஆத்தியாத்மிக நிதி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன் எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ பார்க்குற உங்களுக்கும் உலக மக்கள் எல்லோருக்கும் பகீரதியை தன்னகத்தே கொண்ட வாரசடையவனோட ஆசிர்வாதம் கிடைக்கணும்னு நான் பகவான் கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன். நன்றி. ஓம் நம சிவாய.